السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر نانوتري إروتي ون بد حديث إن أري بالر حضرت مغيرة رضي الله تعالى عنها برغا الله إن ترتو ودر صلى الله عليه وسلم أورغل كوري نارغل إن كذبا علي ليس ككذب على أحد. நிச்சயமாக என் மீது கூறப்படும் ஓர் பொய் அது உங்களிலிருந்து ஒருவர் மீது கூறும் பொய்யை போன்று அல்ல. நம்மில் இருக்கக்கூடிய ஒருவர் மீது ஒரு பொய்யை கூறினால் அதற்கு கிடைக்கும் தண்டனையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறப்படும் பொய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய் கூறியதால் கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை இருக்கிறது அது மிக பெரிதாக இருக்கும். சாதாரண மனிதர்கள் மீது பொய்யை கூறினால் அது கூடாது, அது தவறு, அது ஹராம். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறிய பொய்யின் காரணமாக கிடைக்கும் அந்த தண்டனையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் மிக பெரிதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கதப அலைய முதஅம்மிதா, எவர் ஒருவர் என் மீது மனப்பூர்வமாக பொய்யை கூறுகிறாரோ, ஃபல்யதபவ்வு மக்அதுஹு மினன் நார், அவர் நரகத்திலிருந்து அவருடைய இருக்கையை அவர் அமைத்துக் கொள்ளட்டும், தயார் செய்து கொள்ளட்டும். நிச்சயமாக அவர்களுக்கு நரகத்திலிருந்து ஒரு இருக்கை தயாராக இருக்கிறது. நரகத்திலிருந்து இருக்கை அவர் அமைத்துக் கொள்ளட்டும் என ஷஃபீல் வரா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் நன்கு கவனிக்க வேண்டும், ஹதீஸுகளை பதிவிடக்கூடிய நேரத்தில் கூட எவ்வளவு பேணுதலாக அந்த ஹதீஸுகளை கவனமாக முஹதீஸுகள் ரிவாயத்து செய்கிறார்கள், அதை பதிவிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாசகம் கூட பொருள் அப்படியாக சொல்லவில்லை, அந்த வாசகத்தையே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்தை இப்படித்தான் சொன்னார்கள், சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவுக்கமா கால் என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லது இந்த வார்த்தை சொன்னார்கள், ஆனால் பொருள் ஒன்றுதான். தன்னுடைய சந்தேகத்தை கூட எடுத்து வைத்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஹதீஸை பதிவிடும் நேரத்தில் கூட சஹாபாக்களிலிருந்து அதிகமானவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை, அந்த வாசகங்களை பதிவு செய்யும் போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாசகத்தை பயன்படுத்தினார்களோ அதே வாசகத்தையே அவர்கள் பதிவிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாசகங்கள், அந்த லஃப்ளுகள் அந்த அளவுக்கு பேணுதலாக இந்த தலைமுறையினர்களுக்கு, பின்காமிகளுக்கு கைமாறப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருபோதும் ஒருவரும் பொய் சொல்லுவது என்பது கூடாது. பொய்யை சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய தண்டனையோ நரகம் நிச்சயம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய தனித்தன்மை. உலகத்தில் எவ்வளவோ தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அந்த தலைவர்கள் எல்லாருமே அவர்கள் சொன்ன வாசகங்களை அப்படியே தன்னுடைய சீடர்கள் சொல்லுவதில்லை, சற்று மாற்றி அமைக்கிறார்கள். அவர்கள் சில தோரணைகள் அதனோடு சேர்க்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர். அகிலம் படைப்பதற்கு காரணம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்த்தைகளை தனது சீடர்களுக்கு, தனது சஹாபாக்களுக்கு எப்படி சொன்னார்களோ, எந்த நிலையில் சொன்னார்களோ, எப்படி அமர்ந்து சொன்னார்களோ, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அந்த நிலையை கூட விவரித்து அந்த வாசகங்களை ஹதீஸாக நமக்கு கைமாறப்படுகின்றது. அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் 12 91 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.